அம்மா தங்கா அண்ணா உமக்காக மகா
மகாபாரதத்தையே முடித்து உகக்கூடிய கையை எடுத்திருக்கக்கூடிய உதரகபாலத்தை குதிரை சாதிப்பதற்கு நான் கண்ணனாக வந்து பிறந்திருக்கின்றேன். நீ என்ன நினைத்தாயோ அதை முடித்து வைக்கதான் உனக்கு அண்ணனா வந்திருக்கேன். நீ என்ன செய்ய சொல்லுகிறாயோ உனக்கு அண்ணனா செய்து முடிப்பேன். ஆயிரம் மன்னர்களை விட்டு என்னை கொல்லும்படியாக உத்தரவு செய்திருக்கின்ற அதனால இந்த ஆதிபரா சக்தியும் இந்த கண்ணனும் இந்த மாயாவதியும் இந்த மாயவனும் இந்த மாயாவதியும் இந்த மாயவனும் இந்த மண்மேட்டிலே இருந்து இங்க வரக்கூடிய மக்களுக்கும் வரக்கூடிய மாநில மக்களுக்கும் ஒரு குறையே இல்லாத வந்தவர்களுடைய பல்வினையை தீர்த்து வைக்க முழு ஆதரவோடு இது ஒரு கிள்ளார்களை இந்த மக்களெல்லாம் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். அவங்க எந்த மனக்குறையா இருந்தாலும் இங்க அடியெடுத்து வச்சா மலை போல் இருக்கக்கூடிய பிணி அது பனி போல் விலக வேண்டும். அந்த வரத்தை கொண்டு ஆட்டாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து எண் மக்களும் யாதொன்று குறையில்லாமல் அவர் வீட்டில் ஏக பரம்பொருளாக நின்று எந்த குறையில்லாமல் எந்த நொடியில சரிதார என்னை நினைத்தால் எக்காலமும் அந்த ஒரே நிமிஷத்தில் அந்த குடியில் இருந்து எந்த கஷ்டம் வந்தாலும் சரிதார அந்த பிணியை நீட்டி எந்த குறைபாடும் இல்லாமல் இதோ காத்து ரட்சிக்கின்றேன். தூது விதுரன் விருந்து இதோ விஸ்வரூபத்தோடு நாடகம் இதோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளித்து அனைவருக்கும் இந்த ஊர் இந்த சமைக்கிறோம் அருகாமையிலே வீட்டிருக்கக்கூடிய அம்மனுடைய உழைப்பிற்கு எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து மீண்டும் அடுத்த வருஷம் மாசி மாசமே வரும் அதனால நாடகத்தை கண்டுகளித்து அனைவருக்கும் அருள் பெற்று அம்மன் அருள் பெற்று எம்பெருமானுடைய அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நாங்கள் விடைபெறுகிறோம். நாடகத்திற்கு கைத்தட்டி சொல்ல சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி இல்லையாப்பா அவ்வளவுதான்
சந்திரிக்கா திண்டு வர திண்டு இருக்காரு
சிதம்பரநாதனோட கனக சபையில் நடித்தக்கா